எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவுல நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா மறந்தும் உங்களினுடைய படுக்கைக்கு அருகிலே இந்த பொருட்களை வைக்காதீர்கள் அது என்னென்ன மாதிரியான பொருட்களை நாம் படுத்து உறங்கக்கூடிய படுக்கைக்கு அருகில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விளக்கமாக பார்ப்போம் நாம வீட்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரியாம செய்யற விஷயம்தான் நமக்கு வாஸ்து தோஷங்களாக மாறி குடும்பத்திலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது அதை நாம் அறிந்து அந்த விஷயங்களை நாம் செய்யாம இருக்கிற பட்சத்துல நிச்சயம் உங்களுடைய வீட்டிலே நல்ல நல்ல விஷயங்கள் தான் நிகழும் கெட்டது எதுவுமே நடக்காது அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து சாஸ்திரத்துல முக்கியமானதாக சொல்லப்படுவது நாம உறங்கக்கூடிய படுக்கைக்கு அருகிலே எக்காரணம் கொண்டும் செருப்பை அருகிலே வைத்துக்கொண்டு கொண்டு படுத்து உறங்கக்கூடாது இந்த தவற வந்து நிறைய பேர் செய்யறாங்க அதாவது ஆபீஸ் முடிச்சிட்டு வராங்க அப்படியே இந்த பூட்ஸ் அல்லது செருப்பு இதை வந்து அந்த பெட்டுக்கு அருகிலேயே வச்சுட்டு இவங்க படுத்து உறங்கிடுறாங்க இது தவறு சில பேர் வீட்டுக்குள்ள செப்பல்ஸ் போட்டுட்டு நடக்கிறாங்க அருகிலே வைத்து உறங்காதீர்கள் இது வீட்டிலே எதிர்மறை சக்திகளை கொண்டு வர செய்யும் எக்காரணம் கொண்டும் உங்களுடைய செருப்பை உங்களினுடைய படுக்கைக்கு அருகிலே கலட்டி வைக்காதீர்கள் அது தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னும் சில பேர் ஒரு தவறான விஷயத்தை செய்யறாங்க வீட்ல வந்து வீட்டு சாவி கார் சாவி அலுவலக சாவி இதை வைத்துக்கொண்டு தூங்குவார்கள் வாஸ்து கூற்றுப்படி இது தவறு என்று சொல்லப்படுகிறது அதாவது சாவியுடன் நீங்கள் படுத்து உறங்குபவராக இருந்தீர்கள் அப்படின்னா அது உங்களுடைய வீட்டிலே பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த மாதிரி செய்கிறவங்க இன்றிலிருந்து அதை தவிர்த்து விடுங்கள் அதே மாதிரி வாஸ்துப்படி இன்னொரு விஷயம் சொல்லுகிறது அதாவது இரவு தூங்கும்போது நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய மாத்திரைகளை உங்களினுடைய தலையணைக்கு அருகிலே வைக்காதீர்கள் இந்த தவறை நிறைய பேர் செய்கிறாங்க சில வயசானவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க சாப்பிட்ற டேப்லெட்டை அவங்களோட தலையணைக்கு அடியில வச்சிடறாங்க அல்லது அவர்களுடைய படுக்கைக்கு அருகிலே ஒரு சேர் மாதிரி போட்டு அது மேலே அந்த மாத்திரைகள் மருந்துகள்லாம் எல்லாம் இது தவறான ஒரு விஷயம் இப்படி செய்தார்கள் அப்படின்னு சொன்னா மிக மோசமான விளைவினை ஏற்படுத்தும் உங்களினுடைய ஆரோக்கியத்தில் எனவே வாஸ்துப்படி இரவில் தூங்கும் போது மருந்துகளை தலைக்கடியிலே வைத்து கொண்டு தூங்கக்கூடாது அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மின்சாரம் சார்ந்த விஷயங்களை உங்களினுடைய படுக்கை நேரத்திலே உங்களினுடைய படுக்கைக்கு அருகிலே வைத்துக்கொண்டு கொண்டு உறங்கக்கூடாது மின்சாரம் அப்படிங்கிறது ராகுவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஏன் நாம இதை முக்கியமா இம்பார்ட்டன் இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா சில பேர் போன்ல ஹெட்ஃபோன் போட்டுட்டு அப்படியே இரவில் தூங்கிடுறாங்க ஒரு மின்சாரம் சார்ந்த 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 தான் தான் இந்த மின்சாரம் மின்சாரம் இப்படி லேப்டாப் டிவி மொபைல் மடிக்கணினி வாட்ச் இந்த மாதிரியான மின்சார உபகரணங்களை படுக்கும் பொழுது கொண்டே நீங்கள் படுத்து உறங்குவது அல்லது அல்லது அதனோடு படுத்து உறங்குவது உங்களுக்கு வாஸ்துப்படி பல தீய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயமும் வாஸ்து சாஸ்திரத்துல ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா சில பேரு செய்தித்தாள் வாசிப்பாங்க பத்திரிகை வாசிப்பாங்க இந்த செய்தித்தாள்கள் அல்லது பத்திரிகைகளை வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு நபர் தனது தலையணிக்கு அடியிலே வைத்து கூடாது இத்தனை நாள் நாங்க செஞ்சுட்டு இருந்தேங்க அப்படின்னா அது என்னவாகும் வாஸ்துபடினா மனிதனினுடைய உடைய வாழ்க்கையே அது பாதிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாஸ்துபடி சொல்றாங்க சோ செய்தித்தாள்கள் பத்திரிகைகள் படிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த பத்திரிகைகள் செய்தித்தாள்களை தலையணைக்கு அடியிலே வைத்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அதே நேரத்துல சில பேர் இந்த தவறுகளை செய்றாங்க அவங்க வந்து படுத்து உறங்கக்கூடிய படுக்கைகளை அழுக்காக வைத்துக் கொள்கிறார்கள் அதாவது படுத்து உறங்கும் அந்த படுக்கையிலே பழைய அழுக்கு துணிகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அல்லது அழுக்கு படிந்த துணிகளின் மீது நீங்கள் படுத்து உறங்கினீர்கள் அப்படின்னு சொன்னால் எதிர்மறை சக்திகள் உங்களினுடைய உடலிலே ஸ்தாபிக்கும் இதன் மூலமாக இரவிலே கெட்ட கனவுகள் வருவது பயந்து பயந்து விழுவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதெல்லாம் இதுதான் காரணம் அதனாலதான் குழந்தைகளினுடைய துணிகளை வந்து அடிக்கடி கழுவுங்க அடிக்கடி சுத்தமா வைங்க அப்படின்னு சொல்றது இதனாலதான் இது வாசு சாஸ்திரம் அப்படிங்கிறத விட உடல் நலனிலும் இது கேடுகளை விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால தயவு செய்து நீங்க உறங்கக்கூடிய படுக்கையை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இன்னொரு ஒரு இம்பார்ட்டன் ஒரு விஷயம் படுக்கை நேரத்திலே எப்போதுமே உங்களினுடைய பணப்பையை உங்களுடைய தலையணைக்கு அடியிலே வைக்காதீர்கள் இன்னும் சுருக்கமா சொன்ன பணத்தையே தலையணைக்கு அடியில வைக்காதீங்க பணத்தை தலையணைக்கு அடியிலே வைத்தீர்கள் சொன்னால் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே நேரத்துல இது உங்களினுடைய வீட்டிலே பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்துவதோடு லக்ஷ்மி கடாட்சத்தையும் உங்களுக்கு குறைப்பதற்கு இது வழிவகை செய்யும் எனவே முடிந்தவரை உங்களுடைய பணத்தையோ அல்லது பணப்பையோ சரியான இடத்தில் வையுங்கள் அதே மாதிரி நீங்கள் படுத்து உறங்கக்கூடிய அந்த படுக்கையிலே உங்களுடைய தலைமாட்டுக்கு அருகிலே எண்ணெய் டப்பாவை வைக்கிறத தவிர்த்து விடுங்கள் இந்த தவறையும் சில பேர் செய்யறாங்க வாஸ்து சாஸ்திர கூற்றுப்படி தலையணையின் அருகே எண்ணெய் வைத்து கொண்டு படுத்து உறங்கினாலும் உங்களுக்கு அது வாஸ்து தோஷமாக மாறி பல சிரமங்களுக்கு அது வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கடைபிடித்தீர்கள் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரொம்ப ரொம்ப நற்பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்களுக்கு சில தோஷங்கள் இருந்தாலும் கூட அந்த தோஷங்கள் எல்லாம் விலகி அது உங்களுக்கு நல்ல வகையிலே ஒரு ஏறுமுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை எனவே இந்த பதிவில் கூறியுள்ளபடி இனிமேல் உங்களினுடைய தலையணைக்கு அருகிலோ அல்லது அதனுடைய உங்களுடைய படுக்கை அறையின் பக்கத்திலோ இந்த பொருட்களை மறந்தும் வைக்காமல் இருந்தீர்கள் அப்படின்னாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள நற்பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றுமொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்